ஹலோ நண்பா, நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்றத பார்த்தீங்கன்னா, நம்ம ராக்கிங் ஸ்டார் யாஷ் நடிப்பில் வெளிவர போகிற திரைப்படம் தான் நம்ம கேஜிஎஃப் சாப்டர் 2 திரைப்படம். இந்த திரைப்படத்தை பிரசாந்த் நீல் தான் டைரக்ஷன் பண்ணுறாரு. ஹாம்பிள் ஃபிலிம் பார்த்தீங்கன்னா இந்த திரைப்படத்தை ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. இந்த திரைப்படத்தை பார்த்தீங்கன்னா பயங்கர எதிர்பார்ப்பு இருக்குது. பார்ட் 1 பிளாக் பஸ்டர் வெற்றியை தொடர்ந்து இந்த திரைப்படத்தை பார்த்தீங்கன்னா அதிக எதிர்பார்ப்புகள் இருக்குது. இந்த திரைப்படத்துக்கு பார்த்தீங்கன்னா 2-3 ரிலீஸ் டேட் லாக் பண்ணி வச்சிருந்தாங்க. ஸோ கோவிட் சுச்சுவேஷனால் பார்த்தீங்கன்னா இந்த திரைப்படம் ரிலீஸ் ஆகாமல் தள்ளி போயிருக்கு. ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கேஜிஎஃப் சாப்டர் 2 டீம்லேருந்து பார்த்தீங்கன்னா அஃபீஷியல் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அது என்ன அனௌன்ஸ்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கேஜிஎஃப் சாப்டர் 2 திரைப்படத்தை நெக்ஸ்ட் இயர் சம்மருக்கு பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ண போகிறதா அஃபீஷியல் அனௌன்ஸ்மெண்ட் பார்த்தீங்கன்னா நம்ம ராக்கிங் ஸ்டார் யாஷ் அண்ட் டீம் சைட்லேருந்தும் வந்தாச்சு. ஸோ இதுக்கப்புறம் வேறு எந்த வழியோ இல்லை, நெக்ஸ்ட் இயர் தான் இந்த திரைப்படத்தை பார்த்தாகணும். ஸோ அதுக்காக எல்லாம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சிவார்த்தனோட டாக்டர் படத்தோட அப்டேட் பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம சிவார்த்தனோட டாக்டர் படத்தோட அப்டேட் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சிங்கிள் அண்ட் செகண்ட் சிங்கிள் அப்டேட் தான் வந்திருக்கு. ஸோ அதுக்கப்புறம் இந்த திரைப்படத்துலேருந்து வேறு எந்த விதமான அப்டேட்டும் வரல. இந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா மார்ச் மாதம் இந்த வருஷமே ரிலீஸ் ஆக வேண்டிய திரைப்படம் தான். பட் இவங்க பண்ண மிஸ்டேக்கால் தான் பார்த்தீங்கன்னா இந்த திரைப்படம் ரிலீஸ் ஆகாமல் தள்ளி போயிருக்கு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த திரைப்படம் ஓடிடி ரிலீஸ் அப்படின்னு தான் பார்த்தீங்கன்னா 90% மேலே கன்ஃபார்ம் ஆயிருக்கு. டிஸ்னி ப்ளஸ் ஹாட்ஸ்டாரில் பார்த்தீங்கன்னா இந்த திரைப்படம் ப்ரீமியர் ஆக போகிறதாகவும் பார்த்தீங்கன்னா கன்ஃபார்மாக இருந்துச்சு. ஸோ இப்போ தேட்டரில் ஓப்பன் பண்ணதால் டீம் சைட்லேருந்து சேஞ்ச் பண்ணவும் வாய்ப்பு இருக்குது. ஸோ கண்டிப்பாக தேட்டர்கள் ரிலீஸ் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்றது என்னோட ஒப்பீனியன். ஸோ இதுக்கான அஃபீஷியல் அனௌன்ஸ்மெண்ட் பார்த்தீங்கன்னா கூடிய விரைவில் வர வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ அந்த அஃபீஷியல் அனௌன்ஸ்க்கு அப்புறம் தான் தெரியும் தேட்டரா இல்லை ஓடிடி அப்படின்ட்டு. ஸோ தேட்டர்கள் ரிலீஸ் பண்ணால் இந்த திரைப்படம் செப்டம்பர் மந்த்குள்ளே ரிலீஸ் பண்ண தான் கேஜிஆர் ஸ்டுடியோஸ் பிளான் பண்ணுவாங்க. நம்ம சூர்யானா நடிப்பில் பாண்டிராஜ் சார் டைரக்ஷனில் சன் பிக்சர்ஸ் ப்ரொடக்ஷன் பண்ணுற திரைப்படம் தான் எதற்கும் துணிந்தவன் திரைப்படம். இந்த திரைப்படத்தில் நம்ம சூர்யானா ஜோடியாக பிரியங்கா மோகன் நடிச்சிட்டு வராங்க. இந்த திரைப்படத்தோட ஃபஸ்ட் லுக் பார்த்தீங்கன்னா சன் பிக்சர்ஸ் நம்ம சூர்யானா பர்த்டேக்கு தான் அஃபீஷியலாக ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த திரைப்படத்துலேருந்து வேறு எந்த விதமான அப்டேட்டும் வரலை. இந்த திரைப்படம் பொங்கலுக்கு தான் ரிலீஸ் ஆகும் அப்படின்ட்டு நம்ம சூர்யானா ரசிகர்கள்லாம் வெயிட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி நியூஸ் தான் ஒரு 2-3 நாள் முன்னாடி தான் வந்துச்சு. ஸோ இப்போ கேஜிஎஃப் சாப்டர் 2 ரிலீஸ் டேட் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் இயர் மாற்றினதால இந்த திரைப்படம் டிசம்பர் மந்த்தே ரிலீஸ் பண்ணதை சன் பிக்சர்ஸ் பிளான் பண்ணி வச்சுருக்காங்களாம். அதாவது டிசம்பர் மந்த் கிறிஸ்மஸ் வீக்கெண்டுக்கே பார்த்தீங்கன்னா எதற்கும் துணிந்தவனை சன் பிக்சர்ஸ் இறக்க போகிறாங்களாம். ஸோ அதே கிறிஸ்மஸ் வீக்கெண்டில் பார்த்தீங்கன்னா நம்ம அல்லு அர்ஜுனோட புஷ்பா திரைப்படமும் வெளியாகுது. ஸோ கண்டிப்பாக எதற்கும் துணிந்தவன் டிசம்பர் மந்த் கிறிஸ்மஸ் வீக்கெண்டுக்கே ரிலீஸ் ஆயிடுச்சுன்னா எதற்கும் துணிந்தவன் வர்சஸ் புஷ்பா கிளாஷ் நடக்க அதிக சான்சஸ் இருக்குது. ஸோ கண்டிப்பாக இந்த 2 கிளாஸ் நடந்தால் பயங்கரமாக இருக்கும் அப்படின்றத என்னோட ஒப்பீனியன். ஸோ ஆனால் பார்த்தீங்கன்னா பொங்கல் ரிலீஸ் பண்ணால் நல்லா தான் இருக்கும் அப்படின்ற என்னோட ஒப்பீனியன். டிசம்பர் மந்தோட பொங்கல் ரிலீஸ் பண்ணால் ஃபேமிலி அனுசில் அதிகமாக வருவாங்க அப்படின்றத என்னோட ஒப்பீனியன். ஸோ சன் பிக்சர்ஸ் என்ன பிளானில் இருக்காங்க அப்படின்னு தெரியல. ஸோ அஃபீஷியல் அனௌன்ஸ்மெண்ட் கூடிய விரைவில் வர வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ இதுக்காக வெயிட் பண்ணி பார்க்கலாம். சவுல் தான் நண்பா இந்த வீடியோ. இந்த 3 திரைப்படத்தில் நீங்கள் எந்த திரைப்படத்துக்கு வெயிட் பண்ணுறீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். மேலும் இந்த மாதிரி தமிழ் சினிமா அப்டேட் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.